சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள் ஆன்லைன் மீனியா சார்பாக நேதாஜி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக ஒரு ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இந்த டெஸ்ட் பேஜுக்கு நம்ம டைம் டேபிள் எதுவுமே கொடுக்கல டைம் டேபிளே கொடுக்காம நம்மளை நம்பி எவ்வளோ பேர் சேருவாங்க அப்படின்றத பார்த்தோம் உண்மையிலேயே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் அதாவது நாம் வந்து எதுவுமே நம்ம சொல்லவே இல்லை டீடைல்டாக இருந்தாலும் இவ்வளவு பேர் ஆயிரக்கணக்கான பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளை நம்பி ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கல ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம ஏற்கனவே கண்டக்ட் பண்ண டெஸ்ட் பேட்ச் எல்லாமே பார்த்துட்டு அவங்க ஜாயின் பண்ணியிருக்கலாம் அந்த நம்பிக்கை அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா எங்க சைடு நாங்கள் பார்க்குறோம் இப்போ வந்து அதற்கான டைம் டேபிள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ரிலீஸ் பண்றோம் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு டைம் டேபிள் அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு குரூப் டூக்கு கூட நம்ம டைம் டேபிள் ப்ரிப்பரேஷன் அவ்வளவு கஷ்டம் கிடையாது ஏன்னா அதுல ஜிஎஸு மெயின்ஸ் அந்த மாதிரி போயிருது டைம் டேபிள் என்னதுன்னா சிலபஸ் வந்து எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்போ டைம் டேபிள் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிலபஸ் அப்படின்றது இன்னும் கன்ஃபர்மேஷனே நமக்கு வரல சிலபஸே தெரியாம நம்ம இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் டைம் டேபிள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இதுல வந்து சில விஷயங்களை நம்ம உன்னிப்பா கவனிச்சு ரெடி பண்ணணும் ஏன்னா இந்த நாட்களை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது ஆனா படிக்கணும் படிக்கிறதும் வேஸ்ட் ஆயிடக்கூடாது சரிங்களா நாட்களும் வேஸ்ட் ஆயிடக்கூடாது நம்ம படிக்கிறதும் வேஸ்ட் ஆயிடக்கூடாது சோ அப்ப அந்த ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு நடுவுல நம்ம இந்த டைம் டேபிள ரெடி பண்றோம் அப்ப சில விஷயங்களை நாம உன்னிப்பா கவனிச்சு பண்ண வேண்டியதா இருக்கு இப்போ இந்த சிலபஸை பார்க்கையில நியூ சிலபஸ்க்கும் குரூப் டூ சிலபஸ்ன்றது நியூ சிலபஸ்னு வச்சுக்கோங்க ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு இந்த குரூப் ஓர்ல இருக்கிறதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அவ்வளோ பெரிய வித்தியாசம் கிடையாது சரிங்களா சின்ன சின்ன வார்த்தைகளை தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அதனால அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது அப்ப ஜென்ரல் ஸ்டடிஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம் சரிங்களா அது நியூவோ ஓல்டோ எது படிச்சாலும் கிட்டத்தட்ட சேம் தான் அவ்வளோ பெரிய மாற்றம் கிடையாது நியூ புக்கில் தான் படிக்கணும் ஜிஎஸ்ஸை ஸோ அதுவும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸோ இங்கே ஓல்டு சிலபஸாக இருந்தாலும் அதை படிக்க வேண்டியது நியூ புக்கில் தான் நம்ம படிக்கணும் குரூப் ஃபோருக்கு ஓல்டு சிலபஸாக இருந்தாலும் ஜிஎஸ்ஸை படிக்க வேண்டியது என்னது நியூ புக்கில் தான் படிக்கணும் ஸோ அப்போ அந்த குழப்பம் தீர்ந்துருச்சு இதில் மிகப்பெரிய அடுத்த குழப்பம் என்னது அப்படின்னா இந்த லாங்குவேஜ் பேப்பர் சைடு தான் என்னது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு இப்ப டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்களோட வெப்சைட் அப்டேட் பண்ணிருக்காங்க ஆனா அந்த குரூப் ஃபோருக்கான பாடத்திட்டத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்டேட் பண்ணலாம் பழைய சிலபஸ் தான் அப்படியே இருக்கு ஸோ அப்ப நம்ம வந்து இந்த லாங்குவேஜ் போர்ஷனுக்கு நம்ம பழைய புக்கை படிக்கணுமா புது புக்கை படிக்கணுமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணிரலாம் அப்படின்னா புது புக்கை படிச்சிடலாம் சரிங்களா குழப்பமே கிடையாது எந்த ஒரு குழப்பமும் கிடையாது தமிழுக்கு நீங்க சிக்ஸ்த் டு டுவெல்த்து தமிழ் புக்கை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கம்ப்ளீட்டா படிச்சிடலாம் வேற ஒன்றும் குழப்பம் கிடையாது ஆனா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஒரு குழப்பம் வருது என்னது அப்படின்னா அங்க சிலபஸ்ல ஃபுல்லாமே எதுல இருக்கு அப்படின்னா ஓல்டு தான் இருக்கு அப்ப நம்ம ஓல்டு புக்கை படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரும் சரிங்களா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவலையே கிடையாது சரிங்களா அது தமிழ் மீடியம் சிலபஸ் தான் கொடுப்பாங்க ஆனா படிக்க வேண்டியது சிக்ஸ்த் டு டுவெல்த் புக்கை படிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிளியர் பண்ண முடியன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இங்கிலீஷ் மீடியமுக்கு அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான பேப்பர் ஒரு ஒரு மாதம் கூட நமக்கு எடுக்க தேவையில்ல அவ்வளவு ஒரு ஈஸியான பேப்பர் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புக்கை ஃபுல்லாக படிக்க தேவையில்ல இதுதான் எங்க பிரச்சனை இங்கிலீஷ் மீடியத்துக்கு புக்கை ஃபுல்லாக படிக்க தேவையில்லை அவங்க கேட்ட விஷயங்களை மட்டும் படிச்சா போதும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசத்துக்கு உள்ளவே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இங்கிலீஷை படிச்சு முடிச்சிடலான்ற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே தான் அந்த ஓல்டு புக்குன்ற ஒரு குழப்பம் வருது அப்போ நம்ம என்ன டிசைட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம வந்து புது புக்கு அப்படின்றத நம்மளோட என்னது அப்படின்னா முடிவு சரிங்களா பழைய புக்கை படிக்க தேவையில்லை சரிங்களா அப்ப புது புக்கை எப்படி படிக்க போறோம் அப்படின்றதான் இங்க ஒரு என்னது அப்படின்னா ஒரு உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் சரிங்களா அப்ப இங்கிலீஷுக்கு புது புக்கை படிக்கணும் புது புக்கில் எப்படி படிக்கணும் தான் சரிங்களா சோ அப்ப சிலபஸ் கன்ஃபர்மேஷன் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணிட்டு போறோம் ஸோ அப்ப தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா வந்துடும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில விஷயங்களை மட்டும்தான் போக்கஸ் பண்ணி படிக்க போறோம் சில விஷயங்களை கொஞ்சம் பெண்டிங் வச்சுக்கிற போறோம் ஏன்னா நம்ம இந்த டைம் டேபிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூலை மாசமே நம்ம முடிகிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் டேபிள் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் டேபிள் சரிங்களா ஒன் பிப்டி டே பிளான் அப்படின்னு போட்டிருக்கோம் சரிங்களா குரூப் ஃபோர் எக்ஸாம் கிட்டத்தட்ட நவம்பர் எண்டு ஆறு டிசம்பர் ஸ்டார்டிங்ல வரப்போகுது சரிங்களா நம்ம இப்ப முடிக்க போறதே எப்ப அப்படின்னா ஜூலைல சரிங்களா இதை முடிச்சுட்டாலும் ஜூலைல பாதி மாசம் இருக்கு அதுக்கப்புறம் ஆகஸ்ட் இருக்கு அதுக்கப்புறம் செப்டம்பர் இருக்கு அதுக்கப்புறம் அக்டோபர் இருக்கு அதுக்கப்புறம் நவம்பர் இருக்கு சரிங்களா இங்கிட்டு ஒரு நமக்கு ஒரு கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கு மேல இருக்கு இந்த நூறு நாட்கள்ல உங்களுக்கு சிலபஸ் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இங்கிலீஷ் போர்ஷனை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ண போறோம் மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இந்த நான்கு மாதங்களுக்கும் உங்களுக்கு அடுத்து ஒரு டைம் டேபிள் வரும் ஸோ இதை ரிவிஷன் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த டைம் டேபிள் கொண்டுட்டு வருவோம் அது ஒரு ஹண்ட்ரட் டே அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டு உங்களுக்கு முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து மொத்தம் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி டே பிளான் அப்படின்ற மாதிரி வந்துடும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட விஷயம் என்னது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து என்ன பண்ணிருங்க அப்படின்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு ரொம்ப முன்னாடியே நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறோம் நம்ம ரிவிஷன் ஆரம்பிச்சிடும் நோட்டிஃபிகேஷன் ஆரம்பிக்கல இந்த மாதங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருப்போம் சரிங்களா ஸோ அதுக்காக தான் இந்த பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம இந்த டைம் டேபிள் எப்படி இருக்குது அப்படின்றத பாத்துருவோம் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை பற்றி நல்லா டீடைல்டாக நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம் ஸோ அப்போ என்ன பண்ணணும் அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குது சிலபஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறோம் இரநூறு கொஸ்டின்னு ஒன்றரை மார்க்கு முன்னூறு மார்க்கு மொத்தத்துக்கு அப்படின்றது அப்ப இந்த விஷயம் கூட தெரியாம சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதிருக்காங்க சோ எல்லாமே பேசிக்கா நம்ம என்னென்ன வேணுமோ எல்லாமே தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சவங்க விட்டுருங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் என்ன பண்ணணும் அப்படின்னா படிச்சு நம்ம மைண்ட்ல ஏற்றிக்கிறணும் சரிங்களா சோ இதெல்லாம் சிலபஸில் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியணும் அவ்வளவுதான் அதுக்கப்புறமா நாம எப்படி இந்ததை கொண்டுட்டு போக போகிறோம் இந்த குரூப் ஃபோர் பேஜை அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுப்போம் இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏன்னா நம்மளோட ப்ரொசீஜர் எப்படி கொண்டுட்டு போக போறோம் அப்படின்றத நம்ம சொல்றோம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு தேர்வுக்கு தயாராகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சிலபஸை ஃபர்ஸ்ட் அதுக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி படிக்கணும் அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும் ஸோ இது ரெண்டுமே என்னது அப்படின்னா ஒரு தேர்வு எந்த ஒரு தேர்வா இருந்தாலும் அதற்கு நீங்க தயாராகிறீங்கன்னா சிலபஸையும் வருட வினாக்களையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பயிற்சி பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம படிக்கவே ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனால நாம் வந்து ஒரு நான்கு நாட்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துகிட்டு ஒரு அனாலிசிஸ் பண்ணுறோம் ஃபுல்லாமே தரவாக நம்ம பண்ணிடுறோம் ஸோ இந்த நான்கு நாட்களில் உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அனுப்புவோம் ஸோ அதை வச்சு ரிவிஷன் பண்ணிவிட்டு அதையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி கொடுப்போம் ஸோ அந்த கொஸ்டின்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த வாரம் முடிவில் நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ இது வந்து முதல் வாரம் ஸோ இன்ட்ரொடக்ஷன் நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்றோம் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ அப்போ மொத்தம் நமக்கு அந்த சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக்ஸில் ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா எப்பயுமே குரூப் ஃபரை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் அந்த டாபிக் வந்து எப்பயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக கருதப்படக்கூடியது ஸோ அதனால் அந்த டாபிக் எடுத்துக்கிறோம் சோ இதில் எப்படி கொண்டுட்டு போயிருப்போம் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு டெஸ்ட் அந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்கோம் ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஏஎம்ல சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு இருக்கனா அதை ரெண்டு நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பிடிஎஃப் வீடியோ டெஸ்ட் அந்த கான்செப்ட்ல கொண்டுட்டு போவோம் ஸ்கூல் புக்கில் நீங்க எங்க படிக்கணுமோ அந்த படிக்க வேண்டிய பகுதியை என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணி நாங்க சொல்லிடுவோம் புக் இருந்துச்சுன்னா நீங்க படிச்சுக்கலாம் அது வந்து என்னது அப்படின்னா வேர் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எங்க படிக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சொல்லிடுறோம் புக் இருக்கிறவங்க படிச்சுக்கிறீங்க இல்லாத அதை உங்களுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த ஸ்கூல் புக்கு பிடிஎஃப் அந்த பக்கங்களை மட்டும் கட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் நீங்க படிக்கிறனால படிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் டாபிக் வீடியோஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வீடியோஸும் ஷேர் பண்ணிடுவோம் சரிங்களா அதுல வந்து அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது தான் உங்களுக்கு டெஸ்ட் வரும் சரிங்களா இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்லைன் டெஸ்டாதான் இருக்கும் சரிங்களா ஆன்லைன் டெஸ்ட் தான் வரும் சிந்து நாகரிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கை பொறுத்து கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வேரி ஆகும் சரிங்களா ஸோ அப்ப அந்த ரெண்டு நாளைக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வந்துடும் ஸோ அப்ப குப்தர்கள் அடுத்து டெல்லி சுல்தான்கள் அப்படின்னா இரண்டு நாட்கள் ஒரு டாப்பிக்கை நம்ம படிக்கிறோம் இரண்டாவது நாள் முடிவுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்டை எழுதுறோம் சரிங்களா அந்த டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் எழுதையில சார் இப்போ எட்டு மணிக்கு ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னா எட்டு மணிக்கு தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை சரிங்களா அந்த எட்டு மணிக்கு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒம்போது மணிக்கு எழுதலாம் இல்லை மறுநாள் கூட எழுதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது என்னது அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் எழுத போகிறீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக என்ன பண்ணும் அப்படின்னா ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் எழுதி முடிச்சோடனே ரிசல்ட் உங்களுக்கு என்ன பண்ணிரும் அப்படின்னா டிஸ்பிளே ஆயிரும் நீங்கள் எது சரியா தேர்வு பண்ணியிருக்கீங்க எதை சரியா தேர்வு பண்ணலை எல்லா விஷயங்களையுமே அங்கேயே பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு ரேங்கிங்கும் வந்துடும் அதுவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம் இது போக பார்த்தோம் அப்படின்னா நம்ம லாங்குவேஜ் பேப்பரையும் சைடு பை சைடாக படிச்சுக்கிட்டே வரோம் ஏன்னா ரெண்டு நாளைக்கு இந்த சிந்து வழி நாகரிகம் அப்படின்றத படிப்போமா அப்படின்னா அவ்வளவுலாம் படிக்க தேவையில்லை சரிங்களா அப்போ நம்ம கொஞ்சம் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஒன் ஃபிஃப்டி டே பிளான் அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை மாதங்கள் ஐந்து மாதங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் பண்றோம் சரிங்களா ஐந்து மாதங்கள்ல குரூப் ஃபோருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தயாராக இந்த டைம் டேபிளில் ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நடந்து போனால் கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போயால நடந்து போனோம்னா ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கிறோம் அதே ஓடணும் அப்படின்னா என்னவாகும் அந்த டைம் குறையும் ஸோ அதேதான் இப்ப அஞ்சு மாசம் அப்படி நம்ம போக்கஸ் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து நடந்து போக போறோமா இல்லை ஓடி போக போறோமா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா முடிவு பண்ண போறோம் ஸோ நடந்து போனோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஜாகிங் மாதிரி போவோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த அஞ்சு மாசம் சரிங்களா ஸோ நம்ம நடக்கலை இப்போ ஜாகிங் போகிற மாதிரி ஒரு இதை எடுத்துக்கங்க இப்போ நம்ம லாங்குவேஜ் பேப்பரையும் சைடு பை சைடாக படிக்கணும் இந்த லாங்குவேஜ் பேப்பர் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் தமிழ் இருக்குது இங்கிலீஷ் இருக்குது ஸோ இதுக்கு வந்து ஸ்கூல் புக்கை தான் படிக்கணும் அப்படின்றது தெரியும் சிக்ஸ்த் டு டென்த்தை கம்பல்சரியாக குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் நம்ம லாங்குவேஜ் பேப்பருக்கு படிச்சு தான் ஆகணும் ஸோ அப்போ இப்போ தமிழ் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழில் ஒரு யூனிட் எடுத்துக்கிடுவோம் அந்த ஒரு யூனிட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு பிடிஎஃப் வீடியோ டெஸ்ட் கொடுத்துரும் சரிங்களா ஸோ இன்னைக்கு நம்ம இதை சொல்லிட்டோம் அப்படின்னா அன்னைக்கே நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த தமிழையும் இன்னைக்கு நீங்க படிச்சு அந்த யூனிட் ஒன்றுக்கு வீடியோ கொடுத்துருவோம் பார்த்துட்டு நீங்க அன்னைக்கு டெஸ்ட் எழுதி முடிச்சுடுங்க ஸோ அப்ப இது முடிஞ்சிருச்சு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து யூனிட் டூ சரிங்களா இந்த யூனிட் டூ அப்படின்றதுக்கும் அதேதான் ஆனா உங்களுக்கு இங்க அடுத்த நாளும் டைம் இருக்கும் நீங்க இன்னைக்கே எழுதி முடிக்க முடியல யூனிட் ஒன்னா அப்படின்னா அடுத்த நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம் அதே மாதிரிதான் யூனிட் டூ அன்னைக்கே முடிக்க முடியா அடுத்த நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம் யூனிட் த்ரீக்கும் அதே மாதிரிதான் சரிங்களா சோ இந்த மாதிரிதான் இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கிற எல்லாமே நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா படிக்க மாட்டோம் சிலபஸ்ல இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிப்போம் சரிங்களா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம அட்ட டு அட்டை படிக்கணும் அப்படின்றது நமக்கு கிடையாது அதே மாதிரி நம்ம இந்த கிராமர் பார்ட்டை ரொம்ப தெளிவாக படிச்சுக்கிட்டே வருவோம் இந்த காலகட்டத்தில் ஏன்னா நமக்கு சிலபஸ் இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலைன்ற ஒரு காலகட்டம் இருக்கிறதுனால நம்ம வந்து சில விஷயங்களை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுவோம் அந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் படித்தா போதும் அதுல முக்கியமான ஒன்று என்னது அப்படின்னா இந்த கிராமர் அப்படின்ற பார்ட்டை நம்ம ரொம்ப முக்கியமாக அழுத்தி சொல்கிறோம் அந்த பார்ட்டை நம்ம ரொம்ப தெளிவாக படிச்சுக்கிறோம் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் அந்த மாதிரியான பார்ட் ஸோ எது எதை படிக்கணும் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் அந்த பார்ட்டுக்கு நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கொடுத்துருவோம் இந்த இதை இந்த புக்கில் சிக்ஸ்த்து அந்த டேம் ஒன்றில் யூனிட் ஒன்ல எது எதை படிக்கணுன்றதை ஹைலைட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துரும் அதை பார்த்துட்டு அதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட வேண்டியதாக மனப்பாடம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் ஒரு டெஸ்ட் எழுதிடலாம் அப்ப இங்கிலீஷ் மீடியத்துக்கு லாங்குவேஜுக்கு தனியா ஒரு டெஸ்ட் தமிழ் மீடியத்துக்கு தனியா ஒரு டெஸ்ட் சரிங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் அதே சிக்ஸ்த் தமிழ் இங்கிலீஷ் டேம் ஒன் யூனிட் டூ இந்த மாதிரி வந்துருது இதுக்கெடவுல பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றோமோ அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் கொடுக்குறோம் ஏன்னா அப்பதான் ஒரு வாரத்துல நமக்கு என்ன ஆயிருது அப்படின்னா ஒரு கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணி முடிச்சிடும் சரிங்களா அப்ப இந்த ஒரு வாரத்துல பார்த்தோம் அப்படின்னா நாம என்ன பண்ணிருவோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் பேப்பரை கம்ப்ளீட்டா முடிச்சிருப்போம் சரிங்களா அப்ப ஒரு வாரத்துக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபது கொஸ்டின் பேப்பர் கிட்ட நம்ம என்ன பண்ணிருவோம் அப்படின்னா இந்த ஒன் பிப்டி டே பிளான் முடியறதுக்குள்ள இருபது கொஸ்டினை கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்ம ஸ்டெடி பண்ணியிருப்போம் சரிங்களா ஸ்டெடி பண்ணி நம்ம அதை டெஸ்ட் எழுதி பார்த்திருவோம் சரிங்களா அந்த டெஸ்ட் எப்படி வரும் அப்படின்னா டெய்லி இந்த இருபத்தஞ்சு கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த வர்றோம் டெஸ்ட் வீக்லி ரிவிஷன் டெஸ்ட்னு ஒன்னு கொடுப்போம் சரிங்களா வீக்லி ரிவிஷன் டெஸ்ட்னா இங்க ஜிஎஸ்ல கொடுத்த டாபிக் இந்த மூணு டாபிக் இருக்கு அப்படின்னா இருந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் கேட்போம் அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா நூறு எப்படின்னா எழுபத்தஞ்சு நமக்கு வந்து ஜிஎஸ்ல இருந்து வந்துருது இருபத்தஞ்சு வந்து மேக்ஸ் பார்ட் வரும் சோ அந்த இருபத்தஞ்சு மேக்ஸ் கொஸ்டினும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருபத்தஞ்சு மேக்ஸ் கொஸ்டினுக்கான வீடியோவும் நம்ம கொடுத்துருவோம் அந்த மொத்த நூறு கொஸ்டின்ல இருந்து ஒரு இருபத்தி அஞ்சு கொஸ்டின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரிவிஷன் டெஸ்ட்ல கேட்போம் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ பொறுத்த வரைக்கும் அந்த வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் இப்பதைக்கு படிக்கிறோம் சரிங்களா இப்ப அந்த இந்த வாரம் படிக்கிறோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் வருதுன்னா இந்த இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கிறது தான் என்னது அது அப்படின்னா இந்த ரிவிஷன் டெஸ்ட்ல வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா சோ அப்ப இந்த தான் என்ன பண்றோம் அப்படின்னா கொண்டுட்டு போறோம் அதுக்கப்புறம் இந்த லாங்குவேஜ் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிக்ஸ்த் தமிழ் டேர்ம் ஒன் முடிஞ்சோன்னா டேர்ம் டூ இந்த மாதிரி அப்படியே வரிசையாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டே வரோம் அப்படின்னா முடிச்சுக்கிட்டே வரோம் இப்போ இது வந்து நம்ம அப்படியே ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ரெண்டுமே சேர்த்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா முடிச்சுட்டு அதுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா எழுதிடுறோம் அது முடிக்கலையே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செவன்த்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மூணு டேர்மும் முடிச்சிட்டோம் சரிங்களா செவன்த்து டேர்ம் த்ரீ டெஸ்ட் அப்படின்னா இது ஞாயிற்றுக்கிழமை வந்துடும் யூனிட் டெஸ்ட்டு ஃபுல்லாக அந்த வார நாட்களில் வரும் ஞாயிற்றுக்கிழமை எப்பயுமே டேர்ம் டெஸ்ட்டாக வந்துடும் அப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாட்கள்லையே செவன்த் இங்கே முடிச்சிடும் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் முடிச்சிருது சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி ஸோ அதே மாதிரிதான் சிலபஸ் படி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு ஒரு தேர்வு வந்துகிட்டே இருக்கும் இன்னிட்டு லாங்குவேஜும் சைமல்டேனியஸாக நமக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா வந்துகிட்டே இருக்கும் ஸோ இது எல்லாமே என்னது அப்படின்னா அந்த இரண்டு நாட்களில் முடிக்கக்கூடிய அளவுக்கு தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்ப அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைம் அலாட் பண்ணி படிக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஜிஎஸ்சு ரெண்டு மணி நேரம் லாங்குவேஜ் பேப்பர் அப்படின்ற மாதிரி நம்ம ஒதுக்கி படிச்சோம்னா கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிஞ்சோன்னா நமக்கு ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துடும் இதில் வந்து அப்படியே ஒவ்வொரு டாப்பிக்காக முடிச்சுக்கிட்டே வரோம் இந்தியன் எக்கானமி அடுத்து கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சயின்ஸ் டாபிக் எடுத்து நம்ம கவர் பண்ணுறோம் அதுக்கடுத்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரு ரிவிஷன் கொடுக்குறோம் சரிங்களா ஸோ இதில் எல்லாமே ரிவிஷன் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ரிவிஷன் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டு ஒரு டெஸ்ட் எழுதிடுறோம் பாலிட்டிக் அதே மாதிரி ரெண்டு நாள் எடுத்துகிட்டு ஒரு டெஸ்ட்டு ஜியாக்ரஃபி இந்தியன் எக்கானமிக்கும் அதே மாதிரி ரெண்டு நாள் எடுத்துகிட்டு ஒரு டெஸ்ட்டு சயின்ஸுக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த ஒன் டே பிளானை கம்ப்ளீட் பண்ணிடுறோம் ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹண்ட்ரட் டே பிளான் அப்படின்றது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்து நம்ம கொடுப்போம் சரிங்களா ரிவிஷனுக்கு ஒரு ஹண்ட்ரட் டே பிளான் சரிங்களா இப்போ நம்ம படிச்சிட்டோம் அதை ரிவைஸ் பண்ணுறோம் அல்லது நம்ம படிக்காத சில விஷயங்களை இன்னும் ஸ்ட்ராங்காக படிக்கிறோம் அப்படின்றது தான் ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம முழுக்க முழுக்க இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வரக்கூடிய மேக்ஸ் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒன் ஃபிஃப்டி டே பிளானில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொண்டுட்டு போகிறோம் சரிங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வரக்கூடிய மேக்ஸ் தான் இந்த ஒன் ஃபிஃப்டி டே பிளான்ல ஃபோக்கஸ் பண்ணி கொண்டுட்டு போகிறோம் அடுத்து வரக்கூடிய இந்த ரிவிஷன் ஹண்ட்ரட் டே பிளான்ல தான் மேக்ஸ் பார்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் சரிங்களா மேக்ஸ் பார்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த ரிவிஷன் ஹண்ட்ரட் டே பிளான்ல வரும் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸுக்கும் இந்த காலகட்டத்தில் தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கொஞ்ச நாள் கேப் ஊட்டோம்னால் நமக்கு மறந்து போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கிறதுனால இதை வந்து இந்த ரிவிஷன் ஹண்ட்ரட் டே பிளானில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொடுக்க போகிறோம் ஸோ அப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பரிசு எழுத போயெல்லாம் நமக்கு ஈஸியாக என்ன ஆயிரும் அப்படின்னா கன்வே ஆயிரும் இல்லை அப்படின்னா இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப தள்ளி படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரிவிஷன் பண்ணல நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால இதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது இந்த ஹண்ட்ரட் டே ரிவிஷன் பிளான்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதே மாதிரி மேக்ஸ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டாபிக் வைஸா வரும் அதுக்கப்புறமா வந்து ஸ்கூல் புக்கு வரும் இதையே இந்த இதுக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபது கொஸ்டின் இன்ட்டு இருபத்தஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐநூறு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்திருக்கீங்க அப்போ உங்களுக்கு என்ன ஐடியா வந்துடும் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப ஸ்கூல் புக்கை கொடுத்து உங்கள்கிட்ட இதுல படிங்க அப்படின்னு சொன்னா உங்களால என்ன பண்ண முடியாது படிக்க முடியாது சார் இதுல எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு கேட்பீங்க ஆனா இந்த ஒன் பிப்டி டே பிளான் கம்ப்ளீட் பண்ணல உங்களுக்கு ஐநூறு கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா வீடியோ பார்த்து நீங்களே டெஸ்ட் எழுதி பாத்துட்டீங்க அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா ஸ்கூல் புக்ல இந்த இடத்துல இப்படி கேட்பாங்க சார் ஏன்னா இப்படி கேள்வி வந்துருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனாலதான் என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து என்ன பண்றோம் புக் போறோம் எதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னா எப்படி கேள்வி கேக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சாதான் இந்த பார்ட்ல இந்த இடத்துல இப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்க முடியும் அப்படின்றதுனாலதான் இந்த குரூப் நம்ம என்ன இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கோம் சோ அதனால அதை நீங்க கரெக்டா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த ஒன் பிப்டி டே பிளான் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி பதினைந்தாம் தேதி என்ன பண்ணுது அப்படின்னா ஆரம்பிக்குது ஸோ இதில் ஏற்கனவே நம்ம லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி அஞ்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அப்போ வந்து நம்ம டைம் டேபிள் எதுவுமே நம்ம ரிலீஸ் பண்ணாமல் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதை நம்பி நம்மளை நம்பி என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு நிறைய பேர் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா நிறைய பேர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ நம்ம டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிப்ரவரி பதினாலாம் தேதி வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த பேஜில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் பிப்ரவரி பதினாலு வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதற்கான லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இதற்கான ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா இருநூற்றி ஐம்பது ரூபாய் சரிங்களா ஸோ இந்த ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ரூபா சார் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தானே சார் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேதாஜி அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பிளான் அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஒரு ஆஃபராக தான் நம்ம கொடுத்துருந்தோம் இப்பயுமே இது ஒரு ஆஃபர் பிரைஸ் மாதிரி தான் சரிங்களா டூ பிப்டி அப்படின்றது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது கிட்டத்தட்ட இரநூத்தம்பது நாட்கள் நம்ம கொண்டுட்டு போறோம் அப்படின்றதுனால இரநூத்தம்பது ரூபாய் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ரொம்ப கம்மியான பிரைஸ்ல தான் நம்ம எப்பயுமே பண்றோம் இது வந்து இந்த இன்னையில இருந்து நீங்க வந்து பிப்ரவரி பதினாலு வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு நம்ம இந்த டைம் டேபிள நீங்க எல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு அடுத்து ரிவிஷன் ஹண்ட்ரட் டே பிளான் அதுக்கு நீங்க தனியா பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம் எதுவுமே நீங்க பே பண்ண தேவையில்ல சரிங்களா ரிவிஷன் ஹண்ட்ரட் டே பிளானும் தான் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இதை உங்களுக்கு கொடுக்குறோம் டைம் டேபிள் மட்டும் உங்களுக்கு அந்த ரிவிஷனுக்கான டைம் டேபிள் மட்டும் நம்ம பின்னாடி அப்டேட் பண்றோம் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த சிலபஸ பேஸ் பண்ணி கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கிறது அது தீர்ந்த பின்னாடி நம்ம அந்த ரிவிஷன் ஹண்ட்ரட் டே பிளான் கொண்டுட்டு போனோம்னா கரெக்டா இருக்கும் தான் இதை ஏன் டேஸும் கம்மியா வச்சிருக்கோம் அப்படின்னா அதுதான் காரணம் சரிங்களா ஏன் இவ்வளவு டேஸ் கம்மியா வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம படிக்க வேண்டிய விஷயங்களை வேகமா படிச்சுட்டு ரிவிஷன் நிறைய தடவை பண்றவங்க தான் நிறைய சக்சஸ் ஆயிருக்காங்க அப்படின்றது ஒரு அஹ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம் யாரு அதிகமா ரிவிஷன் பண்றாங்களோ அவங்க ஈஸியா பாஸ் பண்ணி போயிடுறாங்க அப்படின்றதுனால நம்ம ரிவிஷன் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இவ்வளோ வேகமாக முடிச்சுட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ரிவிஷனுக்கு போயிடும் ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த குரூப் ஃபோரில் ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சக்ஸஸ் பண்ணிடலாம் ஸோ நம்பிக்கையோடு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த பிளானை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சக்ஸஸ் பண்ணிடலாம் நன்றி வணக்கம்